வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் லெக் பீஸை வச்சு வித்தியாசமான முறையில் ஒரு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் சுக்கா அதான் பார்க்க போகிறோம். இது நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். இதை இன்னைக்கு எப்படி செய்யலான்றத வாங்க போய் பார்க்கலாம். இப்போது நம்ம சிக்கன் லெக் பீஸு 6 எடுத்திருக்கோம். இதை மேரினேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் லெமன் ஜூஸு, இது மல்லித்தூள் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு. எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மசாலாவை நம்ம சிக்கன் மேலே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி அந்த கேப்லெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போது நம்ம சிக்கனை நல்லா மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. நல்லா அந்த கேப்லெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி ஊற வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மணி நேரம் வைக்க போகிறோம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கனை பார்க்கலாம். பாருங்கள், லெக் பீஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் கூட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சதை போட்டு அதில் வதக்கிடலாம். தக்காளியும் இப்போ நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு. நம்ம ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இதில் எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போது சிக்கன் வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டாச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
போய் எல்லாத்தையும் நல்லா கலரி வைக்காச்சு. நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ திருப்பி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்துடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஸ்பீட் வச்சுக்கலாம். ஸ்பீட் வச்சு நல்லா ட்ரை ஆக்கிடலாம். நம்மளோட சிக்கன் லெக் பீஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட மசாலாலாம் பாருங்கள், நல்லா சிக்கன் மேலே கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட ட்ரம்ஸ்டிக் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.